இறையஸ்வில் பிரியமானவர்களே, இன்றைக்கு செய்தியா லூக்கான செய்தி 7வது அதிகாரம் 36-50 உள்ள இறை வார்த்தையில ஒரு பாவியான பெண் இயேசுவினுடைய பாதங்களை கழுவுகிறார். தன் தண்ணீரால் நினைக்கிறார், தன் கூந்தலால் துடைக்கிறார், நறுமண தைலம் பூசுகிறார். இந்த நிகழ்வு ஒன்றுதான், இரண்டு வகையான பார்வைகள் இன்றைக்கு நற்செய்தியிலே கொடுக்கப்படுகின்றன. இயேசுவும் அந்த நிகழ்வை பார்க்கிறார், சீமோனும் அதே நிகழ்வை பார்க்கிறார். பார்வை இரண்டு பேரும் ஒரே மாதிரி பார்க்கிறார்கள், ஆனால் அர்த்தங்கள் இரண்டு வகையா இருக்கிறது. இந்த பாவியான பெண் இப்படி செய்கிறாரே என்று குறைகளோடு பார்க்கிறார் சீமோன். ஆனால் இயேசுவினுடைய பார்வை, இந்த பாவியான பெண் மனம் நொந்து அழுகிறாளே, தன் வேதனைகளுக்கு தன் தவறுகளுக்கு மன்னிப்பு கோருகிறாரே என்ற பார்வையோடு பார்க்கிறார். அதனால் இயேசுவினுடைய பார்வையிலே அந்த பெண்ணினுடைய செயல் உயர்ந்ததாய் இருக்கிறது, சீமோனுடைய பார்வையிலே அந்த பெண்ணினுடைய செயல் குறையாய் இருக்கிறது. நீ பார்க்கும் பார்வையிலே அழகு என்று சொல்வார். எனவே இதை நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு பொருத்தி பார்க்கலாம். ஏராளமான மனிதர்கள் உண்டு, அவர்கள் செய்யும் தவறுகள் நம் கண்முன்னே எப்பொழுதும் விழுந்து கொண்டே இருக்கும். வெளியே ஓட்டமாக, வெளி அடையாளமாய் பார்க்கிறது. அதே பாவியான பெண்ணை இயேசும் பார்த்தார், ஆனால் இயேசுவினுடைய பார்வையிலே இரக்கம் இருந்தது. இயேசு அவளுடைய மனதை பார்த்தால் அவள் நொந்து அழுகிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு மன்னிப்பு தருகிறார், அவரை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நாம் எப்படி பார்க்கிறோம்? நம் பார்வையில் தான் தவறு இருக்கிறது. நாம் இரக்கத்தோடு பார்த்தோமே என்றால், அவருடைய பின்புலத்தோடு பார்த்தோமே என்றால், மனிதர்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் திருந்துவதற்கு நம் பார்வை ஒரு காரணமாய் அமையும். அதே நாம் தீர்ப்பு இட வேண்டும் என்ற கண்களோடு பார்த்தோமே என்றால், ஐயோ தவறு செய்கிறானே, ஐயோ அநியாயம் செய்கிறானே என்று பார்த்தோமே ஆனால், அவன் இன்னும் அதிகமாய் தவறே செய்வான். தவறு அவன் செயலில் அல்ல, என்னுடைய பார்வையில் இருக்கிறது. இயேசுவும் பார்த்தார், சீமோனும் பார்த்தார். ஆனால் இயேசுவின் பார்வை அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்தது. நம்முடைய பார்வை, நாமும் மற்றவரை பார்க்கிறோம், தீர்ப்பிடுகிறோம், ஆனால் எப்பேற்பட்ட பார்வையில் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, பிறரை அன்பு கொண்டு பார்க்க, பிறரோடு பின்புலங்களோடு அவர்களை நாங்கள் அறிந்து கொள்ள அப்பா எங்கள் மீது இறங்குகிறாங்க. எல்லாமல்ல இறைவா, இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழ எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதி. எல்லாமல்ல இறைவன், இந்த நாளிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தந்தை மகன் ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பு நிறைந்த பார்வையோடு பிறர்களோடு வாழ நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் அமைய உங்களுக்காய் சந்திக்கிறேன். ஆமென்.